வணக்கம் நேயர்களே உங்கள் பொருளாதார வளர்ச்சிக்கு வழிகாட்டுகின்ற பிசினஸ் டைரி நிகழ்ச்சியில் பங்கேற்று கேள்விகளை எழுப்ப உங்களை அன்புடன் அழைக்கிறோம் செய்க பொருளை செருக்கு அறுக்கும் எஃகு கூறியது இல் என்கிறது திருக்குறள் சிறுநர் என்றால் பகைவர் நமது பகைவருடைய ஆணவத்தை அறுக்கக்கூடிய மிக வலிமையான ஆயுதம் எது தெரியுமா நம்முடைய பொருளாதார வளம் என்று மிக அழகாக எடுத்துரைக்கிறது திருக்குறள் அந்த வளத்தை உருவாக்கிவிட்டோம் என்றால் நமது பகைவரது ஆணவம் அடிபட்டு போய்விடும் என்கிறது திருக்குறள் இது ஒரு நாட்டுக்கும் சரி ஒரு தனிப்பட்ட மனிதருக்கும் சரி ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு அறிவுரையாகும் மிகப்பெரிய வல்லரசு நாடு என்று நாம் சொல்லுவதை பொருளாதாரத்தில் உயர்ந்திருக்கக்கூடிய நாளை நாடுகளைத்தான் நாம் பொருளாதார வல்லரசுகள் என்று கூறுகிறோம் ஆகையால் பொருள் சேர்ப்பது நமக்கு மிக மிக அடிப்படையான தேவை ஆகையால் இன்றைய தினம் உங்களது பொருளாதார வலிமை எவ்வாறு இருக்க வேண்டும் எவ்வாறு உங்களை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்பது குறித்து உங்களது கேள்விகளுக்கும் நமது கேள்விகளுக்கும் விடையளிப்பதற்காக விளக்கம் அளிப்பதற்காக நமக்கு ஏற்கனவே நன்கு அறிமுகமான பொருளாதார நிபுணரும் ஆடிட்டருமான திரு பி ஸ்ரீனிவாசன் அவர்கள் நமது அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள் அவர்களை உங்கள் சார்பிலும் நமது புதுயுகம் தொலைக்காட்சி சார்பிலும் முதற்கன் வருக வருக என வரவேற்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் இன்றைய குரலில் சொன்ன மாதிரி பொருள் செய்வது அனைவருக்கும் அவசியமான ஒன்று அப்படிங்கிறாங்க இல்லையா அந்த பொருள் இருந்தால்தான் வந்து மதிப்பே இருக்கும் அப்படிங்கிறத திருவள்ளுவர் மிக அழகாக இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி எடுத்துருக்கார் எடுத்து வச்சிருக்கார் அப்போது அந்த பொருளை நாம் உருவாக்குவதற்கான ஒரு சாதாரண மனிதன் என்ன நினச்சிக்கிறாரு அப்படின்னா பணக்காரங்களுக்கு மட்டும்தான் பணம் சேரும் உதாரணத்துக்கு அம்பானிம்பாங்க ஆனால் அம்பானியே ஒரு காலகட்டத்தில் நடுத்தர வயதில் இருந்து நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்தவராக இருந்து ஒரு வளைகுடா நாடுகளில் போய் வேலை பார்த்து அதன் பிறகு தான் அவர் வந்து தந்த நடுத்தர வயதுக்கு பிறகு ஒரு பெரிய பணக்காரராக உருவெடுத்தார் அதே போல் இன்ஃபோசிஸ் கிறிஸ்டர் இவர் நாராயண இவரெல்லாம் சொன்னால் நிறைய உதாரணங்களை வந்து நம்ம சொல்லிகிட்டே போகலாம் நீங்கள் ஒரு சாதாரண மனிதருக்கு இந்த மலைப்பை போக்கி நினைத்தால் மனது வைத்தால் இதை உருவாக்க முடியும் அதற்கான சில வழிமுறைகள் தான் அவசியம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா நீங்கள் அந்த வழிமுறைகளை கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கள்ல சிக்கனமாக இருக்கணும் அப்படிங்கிறத அடிப்படையாக தெரிந்து கொள்ளணும் கன்சியூமர் கன்சூமரிசம்னு சொல்லக்கூடிய நுகர்வோர் கலாச்சாரம் அதிகமாயிட்டதுனால சேமிப்பு சம்பந்தமான ஒரு புரிதல் மக்களுக்கு இல்லை இரண்டாவது வசதி இருந்தால் மட்டுமே சேமிக்க முடியும்னு நினைக்கிறாங்க சேமிப்பது ஒரு அடிப்படையில் ஒரு ஹாபிட் ஒரு குணம் ஒரு குணம் அது குழந்தையில இருந்தால் நம்ம வளர்க்கணும் அதை தான் நமக்கு சரியா நம்ம குழந்தைகளுக்கு சேமிக்க சொல்லி தரது சரி அதுதான் பிரச்சனை கூட இப்ப ஒரு 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 பையன் வந்து இருபது வயசில் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறான்னா இருபது வயசு வரைக்கும் செலவழிக்கிறதுக்கு மாத்திரம் தான் அவனுக்கு நம்ம சொல்லி கொடுக்குறோம் அதை முன்னாடியே சொல்லி கொடுத்துட்டா போகிறோம் சம்பளம் வாங்கிய உடனேயே சேமிக்கிற பழக்கத்தை உருவாக்குவதை வீட்டில் இருக்கிற பெரியவங்க தான் சொல்லித்தரணும் அதுதான் போன தலைமுறைக்கும் இந்த தலைமுறைக்கும் வித்தியாசம் சிறிய தொகை சேமித்தா போகிறோம் சேமிப்பில் சேமிப்புன்ற குணம் தான் முக்கியம் தொகை முக்கியம் இல்லைங்கிறது அடிப்படை அந்த சேமிக்கிற குணம் ஆரம்பத்துலேருந்து வந்து விட்டால் நம்முடைய பார்வையை செலவழிப்பதை தாண்டிய ஒரு பார்வையாக இருந்து இதை செலவு எனக்கு போகணுமா இதை கொஞ்சம் தள்ளி போட முடியுமா இதை இன்னும் கொஞ்சம் சிக்கனமாக பயன்படுத்த முடியுமா என்பது வரும் அதனால் எல்லோராலும் சேமிக்க முடியும் சேமிப்புங்கிற ஒரு விதை விதை அந்த விதையை வந்து விதைக்கணும் விதைக்கணும் இல்லையா அப்போ முதலீடாக அதை விதைக்கணும்னா அதற்கு என்ன வழிமுறைகள் இருக்குது முதல்ல ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு நமக்கு இருக்கணும் அது இப்போது வந்து ஜன்தன் அக்கௌண்ட் வந்ததுக்கப்புறம் எல்லார் கையிலையும் சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்குது அதனால் அதை விளக்கலை அதுக்கு அடுத்ததாக மாதம் ஒரு சிறு தொகையை தொடர் வைப்பு நிதி ரெக்கரிங் டெபாசிட்னு சொல்லுவாங்க ஆர்டின்னு சொல்லுவாங்க அதை ஆரம்பித்து ஒரு வருஷம் ஓட்டிட்டு அந்த பணத்தை எடுத்து ஒரு எப்டி போட்டோம்னா அதுக்கு பிறகு அது தானாகவே சூடு பிடிச்சிடும் அதனால் முதல் படி ரெக்கரிங் டெபாசிட் சரி அதை நாம் நம்முடைய குழந்தைகள் பெயரில் தொடங்குகிறோம் தவறு கிடையாது அந்த ஆரம்பிக்கலாம் குழந்தையினுடைய கல்விக்கு பயன்படுத்துவதாகவோ அல்லது குழந்தை பேரில் சேமிக்கிறதாகவோ அதை வைக்கலாம் அதில் மைனர்னு பொழுது சில சங்கடங்கள் உண்டு அந்த சங்கடங்களை பார்த்து கொண்டால் போகிறோம் சில ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ண சொல்லுவாங்க அவ்வளவுதான் மற்றபடி தொடர் வைப்பு நிதி தான் முதல் புள்ளி அதில் சேர தொகையை ஒரு எஃப்டியாக போடணும் அல்லது ஒரு நல்ல செலவுக்கு வைக்கணும் இப்போ நீங்கள் சொன்னீங்க விதைன்னு சொன்னீங்க நம்ம குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய படிப்பு கூட ஒரு விதை தான் எதிர்காலத்தில் அவங்களுக்கு விளைச்சல் கிடைக்குங்கிறதுக்கு அதனால இந்த தொகையை அந்த விதைக்காக செலவழிக்கலாம் இந்த வீரிய விதைக்காக நம்ம செலவழிக்கலாம்ன்றதை தெரிஞ்சுக்கணும் ஆனால் அந்த சேமிக்கிற பழக்கத்தை நாமும் செய்ய வேண்டும் நம்முடைய குழந்தைகளும் அதை புரிந்து கொள்ள வேண்டும் அதை புரிஞ்சுட்டா சேமிப்பு தானாகவே வந்துவிடும் ஒரு ரெக்கரிங் டெபாசிட் மூலமாக வைக்கலாம் அதை டெபாசிட்டாக மாற்றும் பொழுது ஒரு கணிசமான போகுது அதுக்கு கிடைக்கக்கூடிய வட்டி என்ன உதாரணத்துக்கு சில பேர் இப்போ நீங்க அஞ்சலக சேமிப்பது கூட நிறைய விஷயங்கள் சொல்லிருக்கீங்க முன்னாடி அதுல இந்த மாதாந்திர சேமிப்பு திட்டம் அப்படின்னு இருக்கு இல்லையா இவங்க பணத்தை போட்டுட்டு அதுல இருந்து வரக்கூடிய அந்த வட்டியை கூட இன்னொரு லக்கர் டெபாசிட் ஆக போட்டு போட்டு பண்ணலாம் அதுல எடுத்து அதாவது விதைநிலுக்காக அறுவடை செய்த நெல்லு விதைநிலுக்காக எடுத்து வைக்கலாம் அது கொஞ்சம் வழக்கம் சொல்லுங்க வைப்பு நிதியில கூடுதல் தொகை இருக்கு அதுல வட்டியை நாம எடுக்கிறோம்னா வட்டியை இன்னொரு இடத்துல போடுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்காங்க மாதாந்திர வட்டிக்கு நம்ம போட்டோம்னா மாதாந்திர வட்டியை ஆர்டிக்கு போடுறதுக்கு ஒரு லெட்டர் கொடுத்தா போகிறோம் அவங்களே ஆர்டியில் போட்டுவிடுவாங்க கையில் பணம் வந்தால் செலவழிஞ்சிடும் அதனால் அது ஒரு சிறு தொகை சேமிப்பாக இருக்கணும் அது முதல் இது தான் இப்போ உதாரணமாக தூத்துக்குடி போர்ட் ட்ரஸ்டில் இருக்கக்கூடிய அனைத்து ஊழியர்களுக்கும் ஒரு வங்கியில் ரெக்கரிங் டெபாசிட் ஆரம்பிக்கிறாங்க அவங்களுடைய சம்பளத்தை அடிப்படையாக வைத்து சரி சின்ன சம்பளம்னா ஒரு ப மாதத்துக்கு நூறுரூபா கொஞ்சம் பெரிய சம்பளம்னா இரநூறு ஒரு வருடம் கழித்து அந்த தொகை அப்படியே எஃப்டி ஆத்திர ஐடியாவை அவங்களுக்கு கொடுத்தாங்க அது வரைக்கும் தான் மேனேஜர் உழைச்சாரு அதுக்கு பிறகு வங்கியும் பலன் பெற்றது அவர்களும் இந்த பணம் இல்லாமே நாங்கள் வாழ்க்கையை ஓட்டிட்டாங்க இது மாட்டுக்கு அது சேரட்டோம் குழந்தை பேரில் போட்டுருங்க அப்படின்றது இந்த நூறு ரூபாயை இரநூறுபா ஆரடியாக போடுங்க சார் அப்படின்ற மனோநிலைக்கு அவங்க வந்தாங்க அது ஒரு பெரிய சேமிப்பு எண்ண ஓட்டத்தை அந்த பகுதியிலே பரப்பியது கரெக்ட் இதுதான் நாம் தெரிந்து கொள்ளணும் இதனால வர்றவட்டியே ரீஇன்வெஸ்ட் பண்ற ஸ்கீமும் இருக்கு அதையும் நாம் பார்க்கலாம் நீங்கள் அருமையாக சொல்லுறீங்க அதே நேரத்தில் இந்த குரலை சொல்லும்போது பகைவருடைய ஆணவத்தை செருக்கை அறுக்கக்கூடியது நமது பொருளாதார வலிமைன்னு சொல்கிறாங்க ஆனால் சில சமயம் நம்ம செய்யக்கூடிய முதலீடுகளே நமது கைகளை அறுத்து விடுகிறது இல்லையா அதை பற்றி சரியாக புரிஞ்சுக்காததுனால அப்போது நம்ம கையை சுடாத முதலீடாக இருக்க வேண்டும் அப்படின்னா அதற்கு நீங்கள் என்ன தகவல் இருக்குது உங்களுக்கு சாதாரணு வட்டி அதிகமாக இருந்தால் ரிஸ்க் அதிகம் அதை நம்ம புரிஞ்சுக்கணும் வங்கிகள் அஞ்சல் இது ஆயுள் காப்பீடு இப்படி பொதுவாக நீண்ட நாள் இருக்கக்கூடிய இடங்கள்லாம் நம்ம போய் போடலாம் ஏதோ ஒரு பக்கத்துல ஒருத்தர் இருக்காரு அவர் ஏதோ ஒரு ஒரு நிதி நிறுவனம் நடத்துறாரு அதுல நிறைய வட்டி கொடுக்கறாங்க அப்படின்னா அதுல நாம நம்பி போக வேண்டிய அவசியம் இல்ல உதாரணமாக ஒரு வங்கியில் பன்னெண்டு பர்சன்ட் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு சொல்லு ஒருத்தர் இருபத்தி நாலு பர்சன்ட் கொடுக்குறாருன்னா அவர் மாத்திரம் இப்படி கொடுக்க முடியும் அவர் நம்மளை ஏமாற்றணுன்ற எண்ணம்லாம் அவருக்கு இல்லை அவர் அந்த இருபத்தி நாலு பர்சன்ட்டுக்கு நம்ம கொடுக்கணும்னா நாற்பது பர்சன்ட்டுக்கு அவர் கடன் கொடுக்கணும் அப்போ அவர் செலவு போக நமக்கு கொடுக்க முடியும் கண்டிப்பாக நாற்பது பர்சன்ட்டுக்கு வாங்குறவங்க ஒரு சாதாரண வியாபாரத்தை பண்ணி நாற்பது பர்சன்ட் ஏர்ன் பண்ண முடியாது அவங்க செய்யக்கூடிய வியாபாரம் ஆபத்து நிறைந்ததாக அதிகமாக அவங்க கீழே விழுந்துட்டாங்கன்னா இந்த நிதி நிறுவனமும் கீழே விழுந்துடும் இதனால தான் அது கூடாதுன்னு நிதி நிறுவனங்களை நடத்துகிறவங்க அதிக வட்டி கொடுக்குறவங்கெல்லாம் எல்லாருமே ஏமாற்றணுன்ற ஐடியால் இல்லை வட்டி அதிகமாற பொழுது அவங்க வட்டிக்கு கொடுக்குற பொழுது கூடுதல் வட்டியாக இருக்கிறது அதனால் பாதுகாப்பான இடங்களை எல்லாம் நம்ம தேடி இப்போ அஞ்சலகம் தான் நம்ம கேள்வியே கேட்க வேண்டாம் இந்தியா முழுவதும் அஞ்சலகம் இல்லாத ஒரு கிராமம் கூட கிடையாது

தங்கம் முதலீட்டுக்கான தங்கம் அப்படிங்கிறது வந்து ஒரு நகைகளாக இருக்க இருக்க முடியாது இல்லையா அப்போ தங்கத்தில் முதலீடு செய்யணும்னா எது மாதிரியான முதலீடு செய்யலாம் இப்போ நம்ம முதல்ல பார்த்த பிரின்சிபல் வட்டி எவ்வளவு கொடுக்குறாங்க அதுதான் பாதுகாப்புணும் அதுக்கு அடுத்தது லிக்விடிட்டின்னு சொல்லுவாங்க அதாவது எவ்வளவு வேகமாக நம்முடைய முதலீட்டை பணமாக மாற்றலாம் இப்போ நம்ம தங்கத்தில் என்ன பக்கத்தில் இருக்கக்கூடிய கடையில் கொண்டு போய் அடகு கடையில் வச்சால் உடனே பணம் கொடுக்குறாங்க அதனால தான் ஒரு வீட்டில் அடிப்படையாக அவர்கள் குடும்பத்தினுடைய கலாச்சாரத்தை அடிப்படையாக கொண்டு இருக்கிற தேவை எவ்வளவு ஒரு பெண்ணுக்கு கல்யாணம்னா இவ்வளவு சவரம் தேவைப்படுதுன்னா அதை நாம் சேர்க்கலாம் அதுக்கு மேலே தங்கத்தில் விலை இறங்காது அந்த பாதுகாப்பு இருக்கிறது உடனடியாக பணமாக மாற்றலாம் ஆனால் அது தானாக அதனுடைய மதிப்பு கூடுவதில்லை நாம தான் பீரோக்குள்ளே தான் வச்சிருக்கிறோம் தங்கம் விலை ஏறுறபோது தான் அதனுடைய மதிப்பு கொடுக்கறது நமக்கு பணம் தேவைப்பட்டால் அந்த பொருளை விற்க வேண்டி வரும் அப்போ தான் அந்த லாபம் நமக்கு கிடைக்கும் அதனால் தங்கம் ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு பாதுகாப்பான முதலீடு தான் கலாச்சார பின்புலத்தை அடிப்படையாக வைத்துக்கொண்டு எவ்வளவு தங்கம் வேணுமோ அதில் நம்ம போடலாம் அதற்கு மேல் அதில் இதில் ஒரு எஃப்டியில் வட்டி வர மாதிரி அதில் வட்டி கிடையாது பண மதிப்பு கொடுக்கறது ஆனால் விற்றால் தான் அந்த பண மதிப்பு கைக்கு வரும் கரெக்ட் தங்கம் வந்து வெறும் தங்கி கொண்டே இருந்தால் அது மதிப்பு இல்லை இல்லையா அது வெளியிலையும் போகணும் ஆனா நீங்க நீங்கள் அது சொல்ல நகைகளாக வாங்கும் பொழுது அதற்கு சில சேதாரம் சேதாரம் இருக்கு அதை தாண்டி சில முதலீடுகள் வந்து பேப்பர் கோல்டாக வாங்குறாங்க இல்லையா அது மாதிரி இடிஎஃப்னு சொல்லி வாங்குறாங்க அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் இடிஎஃப் போன்றவை கொஞ்சம் விவரம் அறிந்து கொண்டு அதில் நம்ம பணத்தை முதலீடு செய்யணும் அந்த ட்ரேடட் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க அதுல தங்கத்தை டீல் பண்ணிகிட்டு இருக்கிறவங்கள்ட்ட இவங்க பணத்தை போடுவாங்க அதனால அதுலேயும் போடலாம் தங்கத்தில் சேதாரம் அவர்கள் குறிப்பிட்ட அந்த சேதாரம் செய்கூலி என்பது போகாமல் இருக்கணும்னா தங்க காயினில் அது மிக மிக குறைவு வங்கிகள்லேயே தரமான நம்பகமான காயின்கள் நமக்கு கிடைக்கிது அதை வாங்கி வைக்கலாம் ஒரு ஒரு கிராம் அரை கிராம் அரை சவரன் ஒரு சவரனுக்கு பேங்க்லேயே கொடுக்குறாங்க பேங்க்கில் நம்ம நம்பகமாக வாங்கி வைக்கலாம் அதனால் ஒரு குறிப்பிட்ட அளவு வரைக்கும் தங்கத்தில் நூறு ரூபாயில் வந்து இருபத்தஞ்சி ரூபாலேருந்து முப்பது ரூபா வரைக்கும் சங்கத்தில் நாம் ஈடுபடுத்தலாம் சரி அதுக்கு ஒரு பெர்சென்டேஜ் இருக்கு ஒவ்வொரு நீங்க சொல்ற மாதிரி வங்கிகளில் போலாம் ஒரு ஆபத்து இல்லாதது ஆனால் அதே மாதிரி எவ்வளவு இடர் குறைவாக இருக்கிறதோ அவ்வளவு அது கிடைக்கக்கூடிய ஆதாயமும் வந்து குறைவாக இருக்கு அபாயமும் குறைவு ஆதாயமும் குறைவு அப்படிங்கிற மாதிரி இருக்கு அப்போ மாற்று வழி பார்க்கணும் அப்போ அபாயம் வந்து கொஞ்சம் இருக்கலாம் இருந்தாலும் கூட ஆதாயம் நிறைய இருக்கணும் அதுக்காக ஒரே அடியாக அபாயத்திலும் போயிட முடியாது இல்லையா அப்போது வங்கி கடனுக்கு வங்கியில் வாங்கக்கூடிய முதலீடுகளுக்கு வங்கியில் கிடக்கூடிய முதலீடுகளுக்கு மாற்றாக வேறு மாற்று வழிமுறைகள் என்ன இருக்குது சேஃபாக என்ன இருக்குது பாதுகாப்பாக இருக்கக்கூடியது கவர்மெண்டனுடைய பாண்ட்ஸு அதில் கொஞ்சம் கூடுதல் வட்டி கிடைக்கிது ஆனால் அதுக்கு வ வான வரி எப்படிக்கு இருக்கிற வட்டியில் இருக்கிற மாதிரியே உண்டு இதை தாண்டி நம்ம போகணும்னா மியூச்சுவல் ஃபண்டு அதாவது நேரடியாக பங்கு சந்தையில் நாம் ஈடுபட்டால் விவரம் அறியாமல் பணத்தை போட்டால் சில சமயம் மொத்த பணத்தை இழந்துருவோம் அதனால் நம்ம ஒரு நூறுரூவா போடுறோம் நம்மளுடைய நூறுரூபாவில் ஒரு ரூபாய் ஒரு ரூபாயாக நூறு கம்பெனியில் போடக்கூடிய மியூச்சுவல் ஃபண்டில் போடுகின்ற பொழுது ஓரளவிற்கு ரிஸ்க் குறைக்கிறது பங்கு சந்தையில் என்ன ஆபத்து உண்டோ அது மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் உண்டு ஆனால் நேரடியான அடியாக பலமான அடியாக இல்லாமல் கொஞ்சம் மறைமுகமாக இருக்கும் அதனால் மியூச்சுவல் ஃபண்டில் போடலாம் அதில் கூடுதலாக ஒரு விஷயம் மியூச்சுவல் ஃபண்டில் மொத்த பணமாக போடுவதை விட மாதம் ஒரு தொகை என்று நீண்ட காலத்திற்கு போட வேண்டும் இருபது வருடம் முப்பது வருடம் ஒரு இருபத்தஞ்சி வயசில் வேலைக்கு சேர்றாருனா அதுலேருந்து அவர் அறுபது வயசு அறுபத்தஞ்சி வயசு வரைக்கும் மாதம் ஒரு சிறு தொகை அதில் போட்டுக்கொண்டே வந்தால் அதனுடைய சேமிப்பின் பலம் வேறு எதிலும் கிடையாது அதாவது ரூபிகா ஸ்டாவரேஜிங்னு சொல்லுவாங்க அவ்வளோலாம் தெரிஞ்சுக்க வேண்டாம் ஒரே டயத்தில் பணத்தை போடுறதுக்கு பதிலாக மாதம் ஒரு சிறு தொகை தொடர்ந்து பார்த்து கொண்டே போடலாம் ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கீங்க எஸ்ஐபி முறையில் எஸ்ஐபி என்றால் நமக்கு ஆதாயம் அதிகம் பாதுகாப்பும் அதிகமாகும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சார் பாதுகாப்பாக சேமிக்க வேண்டும் பாதுகாப்பாக முதலீடு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டே வந்தீங்க ஆனால் முதலீடுகளை பாதுகாப்புக்காகவே முதலீடு செய்தல் அதாவது காப்பீடு நம்மளுடைய பாதுகாப்பு நம்மளுடைய குடும்பத்தினர் பாதுகாப்பு நம்மளுடைய எதிர்கால தேவைகளுக்கான பாதுகாப்பு இதற்காக செய்வது முதலீடு காப்பீடு அது சம்மந்தமாக கொஞ்சம் சொல்லுங்களேன் முதல் இன்வெஸ்ட்மெண்ட்டே காப்பீடாக இருக்கணும் அதுவும் குடும்பத் தலைவருக்கு நாம் சென்டிமெண்டலாக குழந்தைகள் பேர்லலாம் காப்பீடு எடுப்போம் ஏன்னா ஒரு குழந்தை பிறந்த உடனே அது பேரில் இன்சூரன்ஸ் பாலிசி எடுப்போம் அதை விட குடும்பத் தலைவருக்கு தான் மிக மிக முக்கியம் அவருக்கு எடுத்ததுக்கு பிறகு தான் வீட்டில் இருக்கிற மற்றவங்களுக்கு குடும்பத் தலைவருடைய சம்பளத்தை பொறுத்து குடும்பத்தினுடைய சைஸ் அளவு எவ்வளவு நம்பர்கள் இருக்கிறார்கள் குடும்பத்தில் என்பதை பொறுத்து டேர்ம் அன்ஷூரன்ஸ் குறைந்தபட்சம் டர்ம் அன்ஷூரன்ஸ் அதாவது பணத்தை கட்டுவோம் திரும்ப வராது ஆனால் ஒரு பெரிய காப்பீடு கிடைக்கும் ப்ரீமியம் கம்மியாக இருக்கும் காப்பீடு தொகை அதிகமாக இருக்கும் ஆனால் நமக்கு திரும்ப எந்த பணமும் வராது அதாவது தான் டேர்ம் அஷூரன்ஸ் கால காப்பீடுன்னு சொல்லுவாங்க அது எடுக்கணும் அது நம்முடைய குடும்பத்தின் ஒரு வருட செலவு ஆகிறது குறைந்தபட்ச செலவு எவ்வளவு ஆகிறது அதனுடைய பத்து பங்காக இருக்கணும் இப்போ நமக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு லட்ச ரூபாய் செலவு குடும்பத்துக்கு எல்லா செலவும் போட்டு ஒரு லட்ச ரூபாய் கணக்கு எளிமையாக இருக்கிறதுக்காக அப்போ ஒரு லட்ச ரூபான்னா வங்கியில் பத்து பர்சன்ட் கொடுக்குறாங்கன்னா பத்து லட்ச ரூபா போட்டால் தான் கிடைக்கும் ஒரு லட்ச ரூபாய் ஒரு வருஷத்துக்கு கிடைக்கும் பத்து லட்ச ரூபாய் எப்படி போட்டால் ஒரு லட்ச ரூபா கிடைக்கும் அப்போ நமக்கு இன்சூரன்ஸு பத்து லட்சத்துக்கு இருக்கணும் ரொம்ப சிம்பிள் இதை லைஃப் கவர் வந்து என்ன வீட்டுக்கு செலவு இருக்கோ இதுக்கேற்ற மாதிரி அந்தந்த குடும்பத்தினுடைய செலவுக்கு ஏற்ற மாதிரி ஒரு இன்சூரன்ஸ் எடுத்துடணும் இது குறைந்தபட்சம் டேர்ம் அசூரன்ஸாவது இருக்கணும் காப்பீடு மிக மிக அவசியமானது அது நாம் இல்லாமல் போனாலும் நம்முடைய குடும்பத்தை பாதுகாக்கும் அதுக்கு உண்டான நீங்கள் சொல்றது வந்து அந்த பத்து சதவீதம் வட்டியாக இருந்தால் அப்படிங்கிறது எளிமையான புரிதல் ஆனால் இப்போ வந்து இப்போ பிரச்சனைனா வட்டி குறை வருகிறது அப்போது காப்பீடுங்கிறது நீங்கள் சொன்னால் டேம் அசூரன்ஸ் வந்து நமக்கு ஏதாவது நிகழ்ந்தால் அப்படிங்கிறது ஆனால் நமக்கு ஒரு குறிப்பிட்ட இருபது வருஷம் கழித்து ஒரு தேவை இருக்குது அதற்காக பணத்தை திரும்ப பெற வேண்டும் ஒரு வட்டியோட சேர்த்து அப்படிங்கும்பொழுது அதற்கும் வந்து காப்பீடு இல்லையா அது மாதிரியான திட்டங்கள் என்ன இருக்குது மணி பேக் பாலிசின்னு இருக்குது அடிப்படையில் எல்ஐசி எல்ஐசின்ற ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் எடுத்தாலும் சரி மற்ற இன்சூரன்ஸ் எடுத்தாலும் சரி ரெண்டு வகையான பாலிசி ஒன்று பாலிசி முடிந்தவுடனே முதிர்வு தொகையை கொடுப்பாங்க இன்னொன்று அஞ்சு வருஷத்துக்கு நாலு வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு தொகையை கொடுப்பாங்க பணவீக்கம் அதிகமாகிட்டே இருக்கிறதுனால நாலு வருஷம் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய மணி பேக் பாலிசியை நம்ம எடுத்துக்கலாம் அதை நம்ம ஒரு நம்மளுடைய தேவை என்ன இருபது வருடம் கழித்து நமக்கு என்ன பணம் தேவைப்படுகிறது என்பதை வைத்து கொஞ்சம் ப்ரீமியம் அதிகமாக இருந்தாலும் நம்முடைய வருமான வரி சலுகை இருக்கிறது ஐந்து வருடத்திற்கு ஒரு முறை பணம் வருகிறது அதை வைத்துக்கொண்டே ஒரு மூன்று வருடத்திற்கு நம்மளால் ப்ரீமியம் செலுத்த முடியும் அதையும் வைக்கலாம் பேசிக்காக நிச்சயமாக எடுக்க வேண்டியது டேர்ம் இன்ஷூரன்ஸு இல்லைன்னா என்டோமெண்ட் பாலிசி அல்லது மணி பேக் பாலிசி அதில் மணி பேக் பாலிசி தான் இப்போ எல்லாரும் விரும்புவதாக இருக்குது மூன்றாவதாக பென்ஷன் பெரும்பாலான எம்ப்ளாய்மெண்ட்டில் இப்போ பென்ஷன் கிடையாது அதுவும் சாஃப்ட்வேர் எடுத்திங்கன்னா பென்ஷனே கிடையாது அவர்களெல்லாம் வேலையில் சேர்ந்த உடனேயே தன்னுடைய அறுபதாவது வயது வரை பணம் சேர்த்து விட்டு ஒரு கார்பஸை உருவாக்கி அதிலிருந்து பென்ஷன் பெறுவதற்குண்டான பாலிசிகளை எடுக்கணும் ஸோ மூணு வகையான பாலிசியை நம்ம எடுக்கலாம் சரி அதே போல் பொருள் சேர்ப்பதில் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா நிலம் வீடு வாங்குறது சொத்து சேர்க்கலாம் அப்படின்னாலே முதல்ல சொல்கிறது வந்து வீடு வாசல் இருக்கா அப்போ தான் சொத்து அப்படிங்கிற மாதிரியான எண்ணம் இருக்குது அது கூட முதலீடு தான் ஆனால் அதை எப்படி கையாளணும் நாம் கடனே வாங்கக்கூடாதுன்ற ஒரு பிரின்சிபலில் நம்ம இருப்போம் ஒரு ரூபா கூட கடன் இருக்கக்கூடாதுன்னு நியாயமான ரொம்ப நல்ல விஷயம்தான் ஆனால் வீடு வாங்குவது வீட்டு வசதி கடன் வாங்குவது என்பது இந்த விதிக்கு விலக்கானது வீட்டு வாங்குவதற்கு நம்ம கடன் வாங்கலாம் அதற்கு காரணம் என்ன பணத்தை சேர்த்து நம்ம வீடு வாங்கினோம்னா எப்போவுமே நம்மளால் வாங்க முடியாது ஏன்னா அதனுடைய விலை ஏறி கொண்டே இருக்கிறது அதனால் ஹவுசிங் லோன் வாங்கலாம் ஹவுசிங் லோனில் நமக்கு இஎம்ஐ கட்டுறோம் அது நம்ம வாடகை கொடுக்கறதுக்கு பதிலாக கட்டுறோம் அப்புறம் கொஞ்ச நாள்ல அந்த சொத்து நமக்கு சொந்தமாகிறது மூன்றாவது அதுல வருமான வரி சலுகை இருக்கிறது இந்த மூன்றும் இருப்பதனால் கடன் வாங்கலாம் மற்ற விஷயங்களுக்கும் கடன் வாங்கலாம் ரொம்ப நேர் கேள்வியோட காத்துட்டு இருக்காரு அவருடைய கேள்வி கேட்போம் வணக்கம் ஹலோ ஆஹ் உங்களை அறிமுகப்படுத்திட்டு கேள்வி கேளுங்க வா ஹலோ ஆஹ் சொல்லுங்க நான் வந்தேன் நேஷனல் இன்சூரன்ஸ் சார்

மருத்துவ செலவு நமக்கு ஏதாவது ஆகி அவர்களுடைய திட்டத்தினுடைய கவரேஜுக்கு கீழே வந்தால் மருத்துவ செலவுக்கு ஈடு கொடுப்பார்கள் நமக்கு ஆஸ்பத்திரியில் பத்தாயிரம் ரூபா செலவாச்சுன்னா அவங்க அதை பத்தாயிரத்தை கொடுப்பாங்க அதை அந்த விதிகளுக்கு உட்பட்டு கொடுப்பார்கள் மரணம் நிகழ்ந்தால் அதில் கொடுப்பதற்கு வழி கிடையாது அதில் மருத்துவ காப்பீடு காப்பீடு காப்பீட்டுலேயே இது ரொகை அதே நேஷனல் இன்சூரன்ஸில் பர்சனல் ஆக்சிடென்ட் பாலிசின்னு உண்டு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம்னு ஒரு குறைந்தபட்சம் கொடுப்பாங்க வேலையில் இருப்பவர்களுக்கு கொஞ்சம் கூட கொடுப்பாங்க சம்பாதிக்கிறவர்களுக்கு அதில் விபத்தில் மரணம் வந்தால் பணம் கொடுப்பாங்க மற்றபடி நீங்கள் குறிப்பிட்ட மெடிகிளைம் பாலிசியில் மருத்துவ செலவை மட்டும்தான் ஈடுகட்டுவாங்க அதாவது அந்த ப எடுத்தவர் ப பாலிசி எடுத்தவர் மருத்துவத்திற்கு பின்பு மரணம் விடுகிறார் என்றாலும் மருத்துவ செலவை கொடுத்து விடுவார்கள் மரணத்திற்கு எந்த காப்பீடும் கிடையாது ஏன்னா ஆயுள காப்பீடு பண்றது காப்பீடு கிடையாது அது கிடையாது கிடையாது மருத்துவ காப்பீடு இல்லாமல் வேறு வகை சில காப்பீடுகள் வந்து உதவக்கூடியதாக இருக்கு அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் நம்ம முன்னாடி பார்த்த மூன்று வகை காப்பீடுகளை தவிர பென்ஷன் காப்பீடு என்று மூன்றாவது வகை காப்பீட்டை தவிர குழந்தைகளுடைய படிப்புக்கு ஒரு காலத்தில் நமக்கு பணம் தேவைப்படுகிறது அல்லது நாம் வீட்டு வசதி கடன் வாங்குகிறோம் அல்லது நம்முடைய பிள்ளைகள் ஆயு எஜுகேஷன் லோன் வாங்குகிறாங்க கல்வி கடன் வாங்குகிறாங்க இந்த கடன் எல்லாவற்றுக்கும் நாம் சம அளவு காப்பீடு எடுத்துடணும் அது எந்த அது எந்த அதுக்கு வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் தான் கொடுப்பாங்க இப்போ நீங்கள் வீட்டு வசதி கடன் இருபது லட்சம் ரூபா வாங்குறீங்கன்னா அந்த பணத்தை கட்டுறது திரும்ப வராத அந்த இன்சூரன்ஸை இருபது லட்சத்துக்கும் கொடுத்துருவாங்க அதில் என்ன வசதி அந்த எடுத்தவர் இந்த கடன் எடுத்தவர் அசம்பாவிதமாக மரணம் அடைந்து விட்டால் இருபது லட்சம் இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுக்கும் அதை நம்ம அந்த வீட்டு வசதி கடன் கொடுத்தவங்கள்ட்ட கொடுத்துட்டு வீட்டு டாக்குமெண்ட்டை வாங்கி வைக்கலாம் அந்த வசதி நமக்கு இருக்கிறது இது வேறு எதிலுமே கிடைக்காது ஆயுள் காப்பீட்டில் மட்டும்தான் இது கிடைக்கும் ஒரு நேயர் இருக்காரு வணக்கம் வணக்கம் உங்களை அறிமுகப்படுத்திட்டு கேள்வி கேளுங்க ஆ கேள்வி கேளுங்கம்மா வணக்கம் உங்களை கேள்வி கேளுங்க உங்க டிவி வால்யூமை கம்மி பண்ணிக்கோங்க உங்க டிவி வால்யூமை கம்மி பண்ணிக்கங்க கேள்வி கேளுங்க பேர் வந்து புஷ்பலதா சார் ஆண்ட்ரு புஷ்பலதா சரி கேள்வி கேளுங்கமா சொல்லுங்க லைஃப் இன்சூரன்ஸ் போட்டதா சார் 20 இயர்ஸ்க்கு சரி இப்போ வந்துட்டு 6 இயர்ஸ் கட்டி இருக்கோம் சரி இப்போ

நான் ஒரு சேமிப்புக்காக ஆரம்பிச்சுருக்குறீங்க அதை இடைமுறிவு பணம் தேவைப்படுதுன்னு அதை போய் எடுக்காதீங்க மற்ற இடங்கள்லேருந்து எடுங்க இதை தொடர்ந்து கட்டிக்கிட்டு வாங்க காரணம் ஆயுள் காப்பீட வயது ஏற ஏற கொடுக்க மாட்டாங்க அதனால் தேவைப்பட்டால் கடன் மட்டும் வாங்கி கொண்டு கடனை திரும்ப கட்டுற வழியை பாருங்கள் ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கீங்க நிகழ்ச்சி முடிவு திருவாரி வந்துருக்கு பாதுகாப்பான முதலீடுகளை தொகுத்து சுருக்கமாக சொல்லுங்களேன் முதல்ல செய்ய வேண்டியது ஒரு குடும்பத் தலைவருக்கு உண்டான இன்சூரன்ஸ் அது அவருக்கு என்ன கடன் அளவு இருக்கிறதோ அது அடுத்தது குழந்தைகள் பெயரிலோ நம் பெயரிலோ ஆர்டி ஆர்டி தொகை சேர்ந்த பிறகு அது எப்படியாக மாற வேண்டும் மாறி இருக்கிறது என்பதை நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு குழந்தைகளுக்கு காட்டணும் அப்போ தான் அவங்களுக்கு அந்த சேமிக்கிற ஹேபிட் வரும் அவசியப்பட்டு கடன் வாங்கினோம் என்றால் அந்த கடனை அடைப்பதற்குண்டான வழிமுறைகளை பார்க்க வேண்டும் மாதத்தில் முதல் செலவு நம்முடைய சேமிப்பாக இருக்கணும் மாச கடைசியில் பண்றோம்னு செய்யக்கூடாது ரொம்ப அருமையாக சொல்லிருக்கீங்க நாமும் சேமிக்க வேண்டும் அடுத்த தலைமுறைக்கும் கொடுக்க வேண்டும் நமது நேயர்கள் சார்பிலும் புதிய தொலைக்காட்சி சார்பிலும் எங்களது நெஞ்சான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி சார் நேர்களே நாளுடைய தினம் வேறொரு நிபுணருடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்களது அன்புக்கு நீங்க பத்மன் நன்றி வணக்கம்